ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்லோ ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஏப்லோ ஹெச்டி கனடா சேனல் சார்பாக அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நெல்சன் டிரெக்ஷன்ல இளைய தளபதி விஜய், பூஜா ஹெக்டே ஆக்டிங்ல உருவாயிருக்கிற படம் பீஸ்ட். ஆக்ஷன் படமான இந்த படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வலிமை படம் ஜான்வரி 13th ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்த கொஞ்ச நேரத்திலேயே பீஸ்ட் படம் ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவி பிக் பாஸ் சீசன் 5ல 89 டேஸ் தாண்டி பாவ்னிங்கிற ஒரு கண்டெஸ்டன்ட் இருக்காங்க. தெலுங்குல சேனாபதிங்கிற வெப் மூவில லீட் ரோல் ஆக்ட் பண்ணிருக்காங்க பாவ்னி. இந்த படம் டிசம்பர் 31st ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. பவன் இந்த சீரீஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக துபாய் போயிருக்காங்க. இந்நிலையில விக்னேஷ் சிவன் சோசியல் மீடியால யாரெல்லாம் 2022 திருமணம் செஞ்சுக்க போறீங்க, நான் இந்த டேட்டை மிஸ் பண்ண போறதில்ல அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காரு. சோ பிப்ரவரி 22nd இவங்க வெட்டிங் நடக்க இருக்கா அப்படின்னு ஃபேன்ஸ் சில பேர் க்வெஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நானி சாய் பல்லவி ஆக்டிங்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற படம் ஷாம் சிங்கராய் தெலுங்குல மட்டும் 26 கோடி வசூல் ஆயிருக்கு. இந்த படத்தை ஹைதராபாத்ல உள்ள ஒரு தியேட்டர்ல புர்கா போட்டுட்டு மாறு வேடத்துல படம் பார்த்திருக்காங்க சாய் பல்லவி. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏப்லோ ஹெச்டி கனடா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.